A very blessed morning to all the mothers. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் 58 தலைப்பு நடைமுறை வாழ்க்கைக்கான பயிற்சி. கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி தோட்டத்தை அலங்கரித்து சும்மா அப்படியே அங்கே உட்காந்துருங்க அப்படின்ட்டு அவங்கள சொல்லலை. வேலை என்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவங்க இருக்கணுன்றதுக்காக கொடுத்தாங்க. உலகம் தோன்றுவதற்கு முன்பாக பிதாவுடன் ஆலோசனையில் இருந்தபோது இயேசு கிறிஸ்து ஏதேனில் ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு ஒரு தோட்டத்தை நட்டு பழ மரங்களை பராமரிக்கவும் தாவரங்களை வளர்க்கவும் பயிற்சி செய்யவும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வடிவமைக்கப்பட்டது. தட் வாஸ் காட்ஸ் பிளான். வர்க் வாஸ் காட்ஸ் டிசைன் ஃபார் மேன். ஒரு பயனுள்ள உழைப்பு வந்து மனுஷனுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவனுக்கு பயன்பட வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நியமித்தாங்க. பூமியின் வரலாற்றில் இறுதி வரை அனைத்து தலைமுறைகளிலும் இது நிலைத்திருக்க வேண்டும் என்று தான் கடவுளுடைய பிளானாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லா விதத்திலும் ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்க இல்லையா. அவங்க சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அவங்க வீட்டில் ரொம்ப கீழ்ப்படிதான பிள்ளையாக இருந்தாங்க. அவ உதவியாக இருந்தாங்க அவங்களுடைய பெற்றோருக்கு. அவங்களுடைய அப்பாவுடைய அந்த நாசரேயத்தில் உள்ள அந்த சிறு கடையில் ஆசாரி தொழிலை கற்றுக்கொண்டாங்க. அவங்க சொந்த கையில் கடினமாக உழைத்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல் சக்திகளை ஒரு பொறுப்பற்ற முறையில் அவங்க பயன்படுத்தலை. ஒவ்வொரு வரியிலும் அவர் சிறந்த வேலையை செய்ய அவர்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் பயிற்சிகளை அவர்களுக்கு வழங்கினார். அந்த சின்ன கடையில் அந்த ஆசாரி வேலை செய்யும் போது அந்த கருவிகளை கூட ரொம்ப அழகாக பயன்படுத்தினாங்க. எதுலேயும் குறைவே இல்லை. குணத்தில் கச்சிதமாக இருந்ததால் அவங்களுடைய தொழிலும் ரொம்ப பர்ஃபெக்டாக கச்சிதமாக இருந்துச்சு. அதை ஜீசஸ் பண்ண எல்லா வேலையிலும் நேர்த்தி, சிறப்பு, முழுமை எல்லாமே இருந்துச்சு. நான் சொன்ன போல் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் தாழ்ந்த பாதைகளிலே ரொம்ப அழகாக நடந்தாங்க. நமக்கு எல்லா விதத்திலும் முன்மாதிரியாக இருந்தாங்க. சாதாரண தொழிலாளியின் எளிய உடையை அணிந்து தெருக்களில் நடந்தாங்க. செங்குத்தான மலையில் ஏறி இறங்கி உழைத்து தன் பணிவான வேலைக்கு சென்று திரும்பினாங்க. அவங்களுடைய கடினமான வேலைகளை தாங்கி சுமக்கவோ இல்லை தாழ்ந்த பணிகளை செய்வதற்கோ தேவதூதர்கள் பரலோகத்திலிருந்து அனுப்பப்படவில்லை. தனது அன்றாட உழைப்பின் மூலம் தன்னுடைய குடும்பத்துக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க. ஜீசஸ் அவங்களுடைய பார்ட்டை ரொம்ப அழகாக செஞ்சாங்க. தன்னுடைய தெய்வீக சக்தியை தன்னுடைய சுமைகளை குறைக்கவோ அல்லது உழைப்பை குறைக்கவோ அவங்க பயன்படுத்தவே இல்லை. கடுமையான சோதனையிலிருந்து அவர் பின்வாங்கவில்லை. ஏழைகளுடன் கலந்து அன்பாக பேசினாங்க. உழைப்பாளியாக இருப்பது மனிதனின் கடமை, உழைப்பு கௌரவமானது என்பதை அவருடைய உதாரணம் நமக்கு காட்டுகிறது. வாழ்க்கையின் தாழ்மையான கடமைகளை நிறைவேற்றும் அதே வேளையில் கடவுளுக்கு அருகாமையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை மனிதர்களுக்கு கற்பிப்பதற்காக நம்ம இயேசு கிறிஸ்தவர் நீண்ட காலமாக நாசரேயத்தில் மதிக்கப்படாத அல்லது அறியப்படாதவராக வாழ்ந்தார். ராஜாதி ராஜாவாக இருந்த கிறிஸ்து மனித குலத்தை தானே ஏற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்ல அதன் மிகப்பெரிய சுமைகளும் மிகவும் அவமானகரமான பதவிகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க தயங்கவில்லை. உழைப்பு நான் என்ன, மனுஷனுடைய துக்கங்கள்னா என்ன, சோர்வுனா என்ன, எல்லாத்தையும் இயேசுவானவர் அறிஞ்சிருந்தாங்க. இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய இந்த சொசைட்டிக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சுமைகளில் அவங்களுடைய பங்கு என்ன, அதை எப்படி சுமக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நாம் பயிற்றுக்க வேண்டும். நல்வழியில் வாழும் பழக்கத்தை வளர்ப்பதில் அறம் சார்ந்த தொழிலில் வெகுமதி உண்டு என்று நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கி நான் ஒரு சின்ன சாட்சி சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நான் வந்து சின்ன பிள்ளையாக இருந்தப்போ எங்கள் அம்மா என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. எந்த வேலையுமே எனக்கு சொல்லி கொடுக்கலை. ஏன்னா அந்த நாலு ரூம்குள்ளே படிக்கணும், அதை ஒன்று மட்டும்தான் நீ உன்னுடைய வேலை, அதை நீ வந்து நேர்த்தியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். திருமணமான பிறகு எனக்கு வேலை பார்க்கதோ சமைக்கவோ எதுவுமே தெரியவில்லை. மிகவும் கடினமாக இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய கணவர் உடம்பு சரியில்லாமான பிறகு எல்லா சுமைகளும் என் மேல் தள்ளப்பட்டது. அது மனதளவும் சரீரளவும் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன்.
அதுக்காகவே நான் என்னுடைய குழந்தைய இதெல்லாம் இந்த கஷ்டம்லாம் நான் பட்டனால 5 வயசுலேருந்தே அவனுக்கு எல்லா வீட்டு வேலைகள்லாம் நான் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ என் பையனுக்கு 14 வயசு ஆகுது. அவனுக்கு எல்லா நான் கொஞ்ச நேரம் நான் வீட்டில் லேட்டாக வந்துட்டால் கூட வீட்டில் சமைச்சு கூட வச்சுருவாங்க. ஸோ என்னுடைய பாரத்தை சுமக்கும் ஒரு நல் மகனாக இன்றைக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மாவுக்கு 71 வயசு ஆகுது. ரொம்ப எலும்பு எல்லாம் ரொம்ப வீக்காகி ரொம்ப ஆர்த்ரைட்டிஸ் பெயினில் கஷ்டப்படுறாங்க. அப்போ நான் இன்றைக்கி அதை யோசித்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன். நான் இன்றைக்கி கூட எங்கள் அம்மா கிட்டே நான் சொல்லுவேன், அம்மா நீங்கள் அன்னைக்கு எனக்கு பயனுள்ள எனக்கு வேலைகள்லாம் நீங்கள் வீட்டிலே கற்றுக் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ உங்கள் பாரத்தை நான் வந்து உங்கள் சுமைகளை நான் தாங்கியிருப்பேன். எனக்கு எதுவும் தெரியாமலே நீங்கள் வளர்த்துட்டீங்க. இன்னும் எல்லா வேலையும் எங்கள் அம்மாவே செய்வாங்க, தனியாக செய்வாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ வேலை செய்து செய்து இன்றைக்கி எவ்வளோ ஒரு பலவீனமாக நீங்கள் காணப்படுறீங்க. இதெல்லாம் எல்லா பாரமும் நீங்கள் தன்னந்தனியாக சுமந்ததுனால தானே என்று நான் கேட்பேன். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய பாடத்தில் இயேசுடைய முன்மாதிரியை பார்த்தோம். எப்படி ஜீசஸ் எவ்வளோ அழகாக உதவியாக இருந்தாங்க தன்னுடைய வீட்டில், அதே போல் இன்றைக்கி நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வேலை பார்ப்பது ஒரு ஆசீர்வாதம் என்று நாம் பயிற்றுவித்து கொடுப்போம். அவங்கள நம்ம ஸ்ட்ராங்கராக ஹெல்த்தியராக ஒரு ஹாப்பியாக சில்ட்ரனாக கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். காட் பிளஸ் யூ ஆல். ஹாவ் அ நைஸ் டே.